நடிகர் விஜயகுமாரின் மகளான அனிதா விஜயகுமாருடைய மகள் தாந்தியா இவங்களுடைய திருமணம் பிப்ரவரி 19ஆம் தேதி ரொம்பவே கோலாகலமாக நடைபெற்று முடிந்ததுங்க. இவங்களுடைய திருமணத்துல பந்தக்கால் நிகழ்ச்சி, மெகந்தி ஃபங்க்ஷன், சங்கீத் ஃபங்க்ஷன், அல்தி ஃபங்க்ஷன், திருமண வரவேற்பு என எல்லா ஃபங்க்ஷனுமே ரொம்ப கோலாகலமாக நடத்தப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். நட்சத்திர ஹோட்டலில் குடும்பத்திற்கு தடபுடலான விருந்து என சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் திரும்பினாலுமே தியாவின் திருமண கொண்டாட்டம் வீடியோ தான் கண்ணில் காணப்பட்டது. திருமணமாகி 5 மாதம் ஆன போதும் அந்த வைப்பு குறையாமல லண்டனில் அனிதா விஜயகுமாரின் மகள் தியாவிற்கு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் நடத்தப்பட்டிருக்கு. லண்டனில் செட்டில் ஆன அனிதா விஜயகுமார் தனது மகளின் திருமணத்திற்காக சென்னை வந்தாராம். திருமணம் முடிந்ததுமே மீண்டும் குடும்பத்தோடு லண்டன் சென்ற நிலையில் அங்கு இருக்கும் நண்பர்களுக்காக மீண்டும் ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க. அந்த புகைப்படங்கள் வீடியோஸ்களையும் தனது சமூக வலைதளங்களிலும் ஷேர் பண்ணிருக்காங்க அனிதா விஜயகுமார். இதை தொடர்ந்து நடிகர் விஜயகுமார் பேத்தி இந்தியாவுடைய ரிசப்ஷனுக்காக லண்டன் போன இடத்துல ஒர்க் அவுட் செய்திருக்காருங்க. இதை வீடியோவாக எடுத்து அனிதா விஜயகுமார் அவங்களோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு பதிவையும் போட்டிருக்காங்க. அதாவது, எங்கள் அப்பா எப்பொழுதுமே எங்களுக்கு ஊக்கமளிப்பவர். அவரது ஆற்றலையும் உற்சாகத்தையும் தலைப்புக்கான தூய உதாரணத்தையும் பார்க்கும் பொழுது நாங்கள் மிகவும் பெருமையாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் உணர்கிறோம். வயது என்பது என் நான் எப்பொழுதுமே எப்படி எனர்ஜியாக இருக்கேன் என்று என்னை பல பேர் கேட்டிருக்காங்க. இப்பொழுது இதை நான் எங்கிருந்து பெற்றேன் என்பதை இந்த வீடியோ மூலம் பகிர்ந்திருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகவும் வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து சோசியல் மீடியாவில் கலக்கிய திருமணம் என்றால் அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யாவுடைய திருமணம் தான். அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யா கடந்த ஜூன் 10ஆம் தேதி ஆஞ்சநேயர் கோயிலில் தம்பிரம்மையாவின் மகன் உமாபதியை திருமணம் செய்து கொண்டாங்க. கடந்த ஜூன் 14ஆம் தேதி லீலா பேலஸில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் சினிமா பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க. உமாபதி மற்றும் ஐஸ்வர்யா இருவருமே நடிகர்கள் என்பதால் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில பிரத்யோகமாக இருவருமே நடனமாடிய காட்சிகள் தற்பொழுது வெளியாயிருக்குங்க. திரைப்படங்களில் காட்டுவதை போல மது கோப்பைகளை அடக்கி வைத்து ஷாம்பெயின் பாட்டிலை ஓபன் செய்யும் உமாபதி ரமையா கோப்பைகளில் நிரப்பும் புகைப்படங்களும் வெளியாயிருக்கு. பல கோடிகள் செலவு செய்து பிரம்மாண்டமாக திருமணம் நடத்தி வைத்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில கணவனும் மனைவியும் ஆட்டப்பாட்டத்துடன் பிரபலங்களை வியக்க வைத்த போட்டோஸ்கள் தற்பொழுது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழக முதல்வர் உள்பட பல அரசியல் பிரபலங்கள் மற்றும் திரை நட்சத்திரங்கள் என அனைவருமே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திருக்காங்க. அதையடுத்து மீண்டும் ஒரு திருமண பார்ட்டியும் நடத்தப்பட்டிருக்கு. இதில் உமாபதி மற்றும் ஐஸ்வர்யா இருவருமே கலக்கலான உடை அணிந்து நடனம் ஆடியிருக்காங்க. அந்த வீடியோஸ்களும் போட்டோஸ்களும் தற்பொழுது வைரலாகி வந்துட்டு இருக்கு. இந்நிலையில் அர்ஜுன் தன் மகளுக்கு எவ்வளவு வரதட்சணை கொடுத்தார் என்கின்ற செய்தியும் கசிந்து வந்துட்டு இருக்குங்க. அதன்படி அவருக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி மதிப்பில் சொத்துக்கள் இருக்கின்றதா. அதில் பாதி, அதாவது 500 கோடியை தன் மகளுக்காக அவர் கொடுத்துள்ளாரா. அதன்படி போரூரில் விலை மதிப்புள்ள நிலம் மற்றும் ஆடம்பர பங்களா, விலை உயர்ந்த கார் என அனைத்தையுமே சீதனமாக கொடுத்திருக்காரு. அது மட்டுமின்றி மகளுக்காக தங்கம், வைரம், வைரூடியம் என ஏகப்பட்ட நகைகளையும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்திருக்காராங்க. மேலும் மணமக்களுக்கு விலை உயர்ந்த உடைகள், காலணிகள், காஸ்ட்லி வாட்ச் என சகல பொருட்களையும் அவர் கொண்டு வந்து இறக்கியிருக்காரு என சொல்லப்படுது. இதுதான் கோடம்பாக்கம் வட்டாரத்தில் பிரமிப்பு விலகாத நிலையில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. இவங்களுடைய திருமணம் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக வந்துட்டு இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலுமே ஐஸ்வர்யாவுடைய திருமண புகைப்படங்கள் தான் வந்து கண்ணில் பட்டுட்டு இருக்கிறதுனே சொல்லலாம்.